படம் வந்து சொல்ல போனா தியேட்டர் ரிலீஸ் பண்ணனும் தான் ரொம்ப இதா இருக்கு தாலின் சொன்னாரு அந்த ஜாதியில வந்து அம்பேத்கர் பிடிக்கும் இப்போ நேத்து தான் போராட்டம் பண்ணாங்க வணக்கம் மக்களே நான் உங்க விஜே தனுஷ் இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல சூர்யாவுடைய ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னே சொல்லலாம் அரசியல் சில அரசியல் தலைவர்கள்லாம் ஏன் அந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் அந்த படத்தை எப்படி நினைக்கிறாங்க அந்த கான்ட்ரவர்சிக்குலாம் அவங்களோட தாட்ஸ் என்னன்றதை நம்ம நேரா மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வாங்க போலாம் நீங்க ஜெய்பீம் படம் பாத்தீங்களா ஆ பாத்துர்க்கேன் அந்த படத்தை பத்தி உங்களோட கருத்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அந்த படம் இல்ல படம் வந்து சூப்பரா இருக்குது இந்த காலகட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக போராடின இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல நடந்த உண்மையை இன்றைய காலகட்டத்துக்கு நல்லா பண்றாங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூர்யா நல்லா பண்றாரு அப்படி அதே மாதிரி டைரக்டரா புரொடியூசர் எல்லாமே அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்காங்க ப்ரோ அந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிற சீன்லாம் நல்லா யூனிக்கா நல்லா எடுத்திருக்காங்க அந்த படம் வந்து சொல்ல போனால் தியேட்டர் ரிலீஸ் பண்ணலான் தான் ரொம்ப இதாக இருக்குது நல்லா ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சூப்பர் இப்போ எத்தனையோ பேர் எடுக்க வேண்டிய கேரக்டரை பயப்படுற கேரக்டர் வந்துட்டு சூர்யா எடுத்து பண்ணியிருக்காரு நான் ஒரு வில்லேஜ் கேர்ள் ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து எங்கள் ஊர்லேயே ஆயிருக்கு ஸோ அதை தான் இப்போ வந்து ரியலாக எடுத்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ தான் தோணு தவிர தப்பு இன்னும் கூட இன்டென்ஸாக எடுத்துருக்கலாம் ஆமாம் ஆமாம் ஃபிலிம் எடுத்துக்கிறது வந்து அப்போ லாஸ்ட் எப்படி ப்ரீவியஸ் ஜெனரேஷன் எப்படி இருந்துச்சோ அதை தான் எடுத்திருக்காங்க தவிர இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கல அதனால தான் அந்த பேரே ஜெய்பீம் யார் யார் தப்பு செஞ்சாங்கன்றது பெருசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கைவிட்டக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம் ரொம்ப பாவம் ஆனால் அந்த ஏழைப்பட்டவங்க பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் போடுறது எட்டி ஒதுக்கிறது அந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் நடக்குது இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சூர்யாண்ணா இந்த மாதிரி படம் எடுத்துருக்காப்புலன்னு சொல்லலாம் சில கட்சி எல்லாமே சூர்யாட்ட வந்து நஷ்டஈடு கேட்குறாங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி நீங்கள் எப்படி இப்படி தாக்கலாம் நீங்கள் ஒரு வரலாறு தெரியாமல் இப்படி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து ப்ரோ அதெல்லாம் நினைச்சு சிரிப்பு தான் ப்ரோ வருது எனக்கு படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு படமாக தான் ப்ரோ பார்க்கணும் இந்த கேஸ்ட்டு அந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாது ப்ரோ சூப்பர் ப்ரோ ஏற்கனவே இங்கே கொள்ளடிக்கிது பார்த்தாம இவர்கிட்ட வர கொள்ளடிக்க பார்க்குறீங்களா சூர்யாவே டார்கெட் பண்ணால் அவர் நல்லா செய்கிறது யாருக்கும் பிடிக்கல அதனால் அப்படியே கூட இருக்கலாம் விஜய் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க அது மாதிரி வளர்ந்து போனால் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் நிறைய இடத்துல நடக்குது எனக்கே நடந்துருக்கு உங்களுக்கு என்ன சில இடத்துல என் மேலே தப்பே இல்லாதனாலும் என்னை புஷ்ட்டு புஷ்ட்டு போயிட்டு ரெண்டு ஆட்டி உள்ளே போட்டிருக்காங்க காரில் உட்காந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியாது நம்மள மாதிரி இல்லாதப்பட்ட நடுத்தர மக்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் ஏது என்ன ஏதுன்னு ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் இப்போ மீடியா இருக்குது அது இருக்குன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் அது இது நம்ம இது பண்ணுறாங்க நடக்கிற உண்மையை தான் எடுக்கிறாங்க எந்த குறிப்பிட்ட நானும் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தேன் ஒன்றும் அப்படி அதாவது அந்த மாதிரி தெரியல ஒருத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இன்னொருத்தவங்க நல்லாவே கூட இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள வித்தியாசம் தான் ஏன்னா அந்த அரசியல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வில்லேஜ் சைடு வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க மேபி சப்போஸ் அவங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி சைடில் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது படிப்பறிவு அதிகமாக இல்லாதவங்க தான் அந்த ஜாதி பற்றி பேசிட்டு இருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் அவங்க படிப்பு வழியில் வந்துட்டிங்கன்னா ஜாதி மறந்துடுவீங்க அது வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் என்ன ப்ரோ சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி நொட்டம் கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு வேணும்னு ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி இருக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒரு இது மட்டும்தான் ஒரு கட்சி மட்டும்தான் அது சொல்ல விரும்பலை அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து பேசுகிறாங்களோ இல்லையா மற்ற கட்சி தலைவர் எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் சொன்னார் நல்லா இருக்குது நல்ல படம் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது பெரியரும் பெருமாளுக்கு அடுத்து இந்த படம் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா இருக்குது பார்க்கலாம் 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 அந்த டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்டில் சைட்லேருந்து அவருக்கு ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்குது அதையும் மீறி அவர் வந்துட்டு அந்த ரியல் கேரக்டர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு மேல் மேலே இப்போ அவங்க பேரில் ஒரு 10 lakhs டெபாசிட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அவர் மேல் மேலே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் சைட்லேயும் சரி அவரோட ஃபேன் சைட்லையும் சரி கண்டிப்பாக சூர்யாக்கு வந்து அங்கே சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம் எப்பவுமே பணத்துக்காக மட்டும் அவர் எடுக்கல என்ன நடந்திருக்கோ அதை தான் சொல்லியிருக்காரு அதனால அதில் எந்த தப்பு இல்லை கரெக்டாக தான் அவர் சொல்லியிருக்காரு சூர்யா சொன்னது கரெக்ட் தான் உட்கார் வந்துச்சு அது மாதிரி அதுக்கு இது பண்ணாங்க அதே மாதிரி தான் இதுவும் இப்போ ஜெய்பீமும் அதை சொல்கிறேன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அரசியல் நடக்கிறதுலாம் வெளியே தெரியுது இல்லை அதனால தான் அதெல்லாம் பண்ணுறாங்க ட்விட்டரில் கூட வி ஸ்டாண்ட் சூர்யா ஒரு ஹேஷ்டாக் ரொம்ப போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் வந்து விஜய் வேணு ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஆஸ்கார் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன் சூப்பர் ப்ரோ அதாவது எப்படி சொல்கிறது ப்ரோ இது வந்து அவங்க எடுக்கணும் தான் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணலாம்
இப்போ ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படின்ட்டு சூர்யாக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர். ஆமா இப்ப நார்த் ஸ்டேட்ல இருக்கிறாரு. எதுவும் தோனினா வந்து அந்த இது எடுத்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், இப்ப கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவருக்கே ஃபேன் வந்து சூர்யா தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அடுத்து விக்ரம் தான். எனக்கு பிடிச்சதே இவங்க ரெண்டு பேர் தான். தேட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான். ஃபஸ்ட்டு அவருக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்றது மாதிரி ஒரு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு சப்போர்ட் கொடுத்ததுனால இப்போ அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸுங்க நிறைய ஒரு அவர் சில சில பெரிய இன்ஃப்ளூயன்ஸான வச்சு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் போது பிறகு தான் அந்த சினிமா சங்கமே அவருக்கு சப்போர்ட்டுக்கு வருது. ஸோ அப்படின்ற போது அப்பவும் சினிமாவிலையும் அந்த மாதிரி ஒரு பிரிவினை இருக்குது. அப்போ சினிமா சினிமா ஒன்று சேர்ந்தால் மக்கள் பல விஷயம் கொண்டு வரலாம். திருமாவளவன் வந்து பாலாட்டியிருக்காரு அதுக்கு. அதுக்கு வேற ஏதோ சூர்யா சார் சொல்லியிருக்காரு இது மாதிரி நடந்துருக்குன்றதுக்காக. நானும் காலில் பார்த்தேன் ட்விட்டரில். நான் அதுக்கு தான் ப்ரோ சூர்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அதனாலே நான் அந்த மூவி பார்த்தேன். என் அம்பேத்கர் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய எடுக்கணும். என்னோட இது சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. ஜெய்பிங் படத்துக்கலாம். இந்த மாதிரி படங்கள் எடுக்கலாமா இல்லை வந்து வேண்டாம், உங்களோட கருத்து இந்த மாதிரி படங்களுக்கு? கண்டிப்பாக வரணும். வரலாறு நடந்த உண்மை சம்மதம் மக்களுக்காக எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்குது. நாட்டு நடப்புல இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கலாம். சத்தியமா வந்துதான் ஆகணும். இதுக்கப்புறம் வரும் லைனா வரலாம். கண்டிப்பா வரலாம். எடுக்கலாம். கொஞ்சம் வில்லேஜ் சைடு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்களே கிரியேட் பண்ணி எடுத்தது தான். உண்மை சம்பவம் இருந்தாலுமே சப்போஸ் ஒரு டைம் வந்து அவங்க வில்லேஜ் சைடு பார்த்துட்டு எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீதித்துறையும் காவல்துறையும் ஒழுங்காக வேலை செஞ்சா படத்தில் சொல்ற மாதிரி எப்பவுமே உண்மையாக தான் ஜெயிக்கலன்ற மாதிரி பேசலாம். சூப்பர். ரொம்ப நன்றி ப்ரோ. நல்லா பேசுனீங்க ப்ரோ. தேங்க்யூ. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஜெய்பீம் படத்தை பற்றின மக்களுடைய கருத்து, அந்த கான்ட்ரவர்சி பற்றின அவங்களோட கருத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோட பர்சனல் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியத்தை என்டர்டைன்மெண்ட்டாகவே பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான். ஸோ இதே மாதிரி அடுத்த ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய் ஃப்ரம் விஜே தானுஷ்.